அடுத்த விருது இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம்ல, லெஜெண்டரி ஐகான் அட் டிஜிட்டல் அப்படின்ற விருது. அதாவது நிறைய லெஜெண்ட்ஸ் அவங்க வெவ்வேறு துறைகளில் தொடர்ந்து பயணிச்சிருப்பாங்க, அவங்க டிஜிட்டல்குள்ளே வந்து அதை ஒரு சீரியஸ் மீடியமாக கன்சிடர் பண்ணி தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ பண்ணுவாங்க. அப்படி தொடர்ந்து டிஜிட்டலுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த லெஜெண்ட்ஸ் வரிசையில் இந்த வருஷத்தில் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு ஏற்கனவே பிரிண்ட் மீடியமாக இருந்து இன்றைக்கி அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் டிஜிட்டலுக்குள்ளேயும் ஊடுருவி அந்த டிஜிட்டல்லையும் தொடர்ந்து கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தராக டிஜிட்டல் இன்றைக்கி 2K கிட்ஸ் வந்து இவர் சொல்கிறத ரொம்ப உள்ள எடுத்துக்கிட்டு அதுக்கு நிறைய ரியாக்ட் பண்ணி அந்த ரியாக்ஷனால நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடக்கிறத பார்க்க முடியுது. ஒரு ஜர்னலிசம்னால வந்து இவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அப்பிருந்தே வந்து நிரூபிச்சிட்டு இருக்கவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கான இந்த விருதினை வழங்குவதற்காக எங்களுடைய வெல்விஷர் அண்ணன் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய 2D ராஜசேகரன் அவர்களை மேடை கலைக்கிறோம் இந்த விருதினை வழங்குவதற்காக. இந்த விருதினை வாங்க போகும் அந்த லெஜெண்ட் லெஜெண்டரி ஐகான் டிஜிட்டல் யார் அப்படிங்கறத இப்ப நம்ம ஏவியில பார்க்கலாம். வரலாற்றில் April 20 என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. 1889 சர்வாதிகாரி ஹிட்லர் பிறந்தது. மற்றொன்று 1988 April 20 சர்வாதிகாரத்தை எதிர்த்து களமாடும் நக்கீரன் தனது முதல் அச்சு பிரதியை வெளியிட்டது. அருப்புக்கோட்டை ராஜகோபாலனில் இருந்து நக்கீரன் கோபால் வரை இவர் கடந்து வந்த பாதை ஒரு நீண்ட நெடிய சகாப்தம். சத்தியமங்கலம் காட்டிற்குள் வீரப்பனை நேர்காணல் செய்ய தொடர்ந்து தமிழக அரசின் சார்பாக அரசு தூதராக சென்று வந்த ஒரே பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால். தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய, தடம் புரட்டிய பல சமூக பிரச்சனைகளின் அரசியல் பிரச்சனைகளின் முதல் தீப்பொறி நக்கீரனின் அச்சு ஊடகத்தில் எழுந்தவை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு, சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் இரட்டை கொலை வழக்கு போன்ற பல்வேறு வழக்குகளில் உண்மையை வெளிக்கொணர தொடர்ந்து போராடி தன் வாழ்நாளில் 252 சிறைவாசம் கண்ட போராளி நக்கீரன் கோபால் அவர்கள். 30 பத்திரிகையை மட்டுமே நேசித்து தன்னுடைய நக்கீரன் அச்சு பிரதிகளை தன் வாசகர்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்த நக்கீரன் கோபால் அவர்கள் கொரோனா ஊரடங்கு காரணத்தால் நக்கீரன் அச்சு பிரதியை வாசகர்களுக்கு வழங்க முடியாத சூழலில் தன்னுடைய ஆற்றாமையை சோகக்குரலாய் வெளிப்படுத்தி வந்தார். காட்டாற்றிற்கு அணை போட முடியுமா, புயலுக்கு திரை போட முடியுமா? அடுத்தடுத்த வாரங்களில் நக்கீரனின் இ மேகசின் என்ற இணைய இதழ்கள் டிஜிட்டல் உலகில் அடியெடுத்து வைத்தன. இப்படியாக ஒவ்வொரு வாரமும் வெளியாகும் நக்கீரனின் அட்டைப்பட தலைப்புகள் இன்றும் சமூகத்தின் பல போலி சட்டைகளை தோளுரித்துக் கொண்டிருக்கிறது. அநியாயம் தலை தூக்கும் போதெல்லாம் கிளர்ந்தெழு தோளா என்ற சேகுவேரா சொன்னதை நக்கீரன் கோபால் அவர்கள் தன்னுடைய 30 பத்திரிகை அனுபவத்தில் செயல்படுத்தி வருகிறார். அப்படிப்பட்ட அச்சு ஊடகத்தின் உச்சபிம்பம் இன்று டிஜிட்டலையும் தன்னுடைய களமாக பயன்படுத்திக் கொள்வதை போற்றும் வகையில் லெஜெண்டரி ஐகான டிஜிட்டல் என்ற விருதை வழங்குவதில் பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக்ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021. கம்பீரமாக வரவேற்கிறோம் நக்கீரன் கோபால் அவர்களை லெஜெண்டரி ஐகான் அட் டிஜிட்டல் என்கிற இந்த விருதினை பெறுவதற்காக. எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு பெரிய அவார்ட். நான் முதல்ல இந்த இடத்துக்கு வர்றதுக்கேங்க, இந்த ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாருக்கும் பழம் சொல்லுமா பள்ளி, எல்லாருக்கும் பலனை சொல்லும் பள்ளி, கடைசியில் அது கழனிப்பாளையில் விழுந்து செத்து போகும். அது மாதிரி நான் கேட்டே வந்தேன். இந்த சாய்ராம் காலேஜ் சேரன் ஒருத்தன் லெஃப்டை சொல்கிறதுக்கு பதில் ரைட்டை சொல்லிட்டான். அப்படியே உள்ளே வரேன். உள்ளே வந்தால் நமக்கு எப்பயுமே மனுஷனுக்கு ஒரு பிச்சைக்கார புத்தி உண்டு. யாரையும் லேசாக மதிப்பிடுவோம், ரொம்ப லேசாக. என் தம்பி அரவிந்தும் தம்பி விக்னேஷ் என்னை துரத்தி தான் கொடுத்தாங்க. நான் நினச்சேன் என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க. வந்தால் வாசல்லேருந்துங்க பிளாக் அந்த கருப்பு கருப்பாக போட்டு நிற்பாங்களா, பேர் என்ன சொல்லுவீங்க, பவுன்சர்ஸ் வரிசையாங்க. நம்மளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து வஞ்சி வச்சுட்டாங்க. உள்ளே வந்தால் ஒரு பிரம்மாண்டம். ஒரு டிஜிட்டல் யூடியூப் நடத்துகிற
ஒரு சேனல் இப்படி ஒரு பிரம்மாண்டம் பண்ண முடியுமா அப்படிலாம் நினச்சிடாதையா, இங்கே வந்து பாரு அப்படின்னு தலை வணங்குறேன். உண்மையிலேயே பிளாக்ஷிப்புக்கு, ஏன்னா பேரே ஏடா உடம்பாக இருக்குது பிளாக்ஷிப். இந்த பிளாக்ஷிப்னால ஒரு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டே கலந்துச்சு. இப்போ பிளாக்ஷிப்னால் நம்ம அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு நெகட்டிவ் டைட்டில் இன்றைக்கி வந்து அது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், அதுவும் ஓடிடியில் கால் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க எங்கள் ராஜாண்ணே. அவங்களும் ஓடிடியில் கால் வச்சு இப்போ வந்து வெற்றிகரமாக மூணாவது ரெண்டு படமா, ரெண்டு படம் ரெண்டு பெருசாக பெரிய லெவலில் அது ரீச் ஆகியிருக்காங்க. ஆக யாரையும் தவறாக கணிச்சிடக்கூடாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது எனக்கு இந்த அழைப்புகள் கொண்டு வந்து தந்தாங்க, அதை சொல்லணும். தம்பி அரவிந்த் தான் ஃபோன் பண்ணார் சார். இன்றைக்கு வரைக்கும் சார் நான் இங்கே உட்காந்து நீங்கள் இந்த இது பேர் என்ன போட்டீங்க, இது பேர் என்ன, ஏவி. ஏவி அந்த சனியை முடிச்சு ஏவி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு தான் இந்த அவார்டுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அழைப்புதலில் எனக்கு அவார்டுன்னே சொல்லலை, விருது கொடுக்குறாங்க நீங்கள் வாங்க. அதாவது இளைஞர்களை ஊக்குவிக்க போகிறாங்க நீங்கள் வாங்க. ஏன்னா நமக்கு இப்போ 60 தாண்டிட்டோம். சரி நம்மளை சொல்ல, அதனால் வாங்கன்னு தான் சொன்னேன். அதுவும் வரும்போது ஒருத்தரை அவர் வந்திருக்காரா, ஒரு தூதுவர் ஒருத்தர் வந்திருக்காரு. நாங்கள் நான் வேற இந்த விளங்காமல் இந்த தூதுவன் போய் தாங்க நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். இந்த அளவில் ஒரு தூதுவன் வேற நம்ம ஆஃபீஸுக்கு, அதே மாதிரி ட்ரெஸ்ஸு. அவர் வேற வந்து ஓலை வாசிக்கிறார். ஓலை வாசிச்சதில் எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அடுத்த நாள் போய் என் பிள்ளைகிட்ட காமிச்சேன், இப்படிலாம் ஒரு ஓலை ஒன்று வாய்ச்சாங்கப்பா. ஏன்னா எங்களுடைய டிஜிட்டலை மேனேஜ் பண்ணுறது என்னுடைய மகள், அவங்க கூட ஒரு நல்ல டீம் இருக்காங்க. இப்படி ஒரு ஓலை கொடுத்தாங்கப்பா அப்படின்னா, அதை வாசிக்கும் போது தான் வருது, எப்பா எங்கேயுமே உங்களுக்கு அவார்டுன்னு சொல்லவே இல்லையப்பான்னு. ஐயோ ஏன் அவார்டு தானே சொன்னாங்க, அது அரவிந்த் தான் வந்து சொன்னான். அந்த பையன் ஏமாற்ற மாட்டான் நம்மளை, ஏன்னா அவனை சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்க்குறேன், பொய் சொல்லியிருக்க மாட்டானே. ஏன் நல்லா பாருன்னு, உண்மையிலேயே அதில் அவார்டுன்னு இல்லை. அதில் ஒரு வார்த்தை இருக்குது, கொண்டு வந்து இந்த தூது வராரில் அவருக்கு வந்த டாக்ஸிக்கு செலவை கொடு, போகும்போது இந்த ஸ்விக்கிக்கு டிஃபன் வாங்கி கொடுன்னு வேற இருக்குது. நீ அதை வாங்கி கொடுக்கலையப்பா, நான் உடனே அரவிந்துக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏ நீ சொல்லவே இல்லை, நான் வேறு டாக்ஸிக்கு காசு கொடுக்கல, நான் வேறு டிஃபன் காசு கொடுக்கலையா, அது வேறு திடீர் போகிற அப்படின்னு. அண்ணே அது சும்மாண்ணே அப்படின்னா, இந்த மேடைக்கு வர்றதுக்கு 33 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி 33 வருஷமாக ஒரு விஷயத்தை கட்டி இழுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள். இப்போயும் டிஜிட்டலுக்கு வரேன், என்னைய நானே ஒரு கத்தியில் குத்திக்கிற மாதிரி தான். ஏன்னா பிரிண்ட் மீடியா அது வந்து நாசமாக போச்சு, அது உண்மையை ஒத்துக்கணும். ஆனால் இந்த டிஜிட்டல் வந்த பிறகு இன்றைக்கி நம்ம எப்படி, இப்போ நான் அதை கேட்டேன், பிளாக்ஷிப்பில் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் தம்பிகிட்ட. அதிகமாக இல்லைனே ஒரு 200 பேர் இருக்கும். 200 பேர் இடையில் எனக்கு என் தம்பி காத்திய செல்வன், புதிய தலைமுறை காத்திய செல்வன் ஒரு நாள் சொன்னார், அண்ணே நம்மகிட்டருந்து நிறைய பேர்னு பிளாக்ஷிப்பு போயிட்டாங்கண்ணே. பிளாக்ஷிப்புக்கா, நான் அப்போ நான் சீரியஸாகவே எடுக்கலை. நீங்கள் தம்பி வந்து பேசின பிறகு தான் இந்த பிளாக்ஷிப்பு இப்படி ஒரு யூடியூப்பு இதுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க, அவங்க வந்து பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமே அதுக்கப்புறம்தான் நான் என் தம்பி லெனின்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக நம்ம இந்த வண்டியை இழுத்துட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு இன்னொரு நம்பிக்கை கிடச்சிருக்கு இந்த பிளாக்ஷிப் மூலமாக. அதனால தான் இந்த பிளாக்ஷிப் அவார்டை உண்மையிலேயே பெருமையான அவார்டு. இந்த அவார்டு எங்கள் நக்கீரன் குடும்பத்துக்கு தான். இதை கொடுத்த பிளாக்ஷிப் அந்த குடும்பத்துக்கு, பிளாக்ஷிப் குடும்பத்துக்கு, நக்கீரன் குடும்பத்தின் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி. அண்ட் நீங்கள் ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட்டாக தான் உங்களோட லைஃப்பை தொடங்கினீங்க. ஸோ இந்த விருது வழங்கக்கூடிய தருணத்தில் ஒரு சின்ன மெமரியாக நாங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். நம்மளோட லேஅவுட் ஆர்டிஸ்ட் வச்சு ஒர்க் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த கிஃப்டையும் இந்த விருதோட சேர்த்து வாங்க. அந்த விருது வாங்கினதே நக்கீரனுடைய அட்டைப்படமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதை உங்களுக்கு ஒரு மெமரியாக கொடுக்குறோம். இதை கொஞ்சம் ஓவர் தம்பி, இது நான் வாழ்க்கையில் இது தொட்டு கோட்லாம் நான் போட்டதே இல்லை தம்பி.
நான் அதான் பார்த்தேன், இது என்னடா குண்டக்கு முண்டக்க நம்மளை ஒரு லே அவுட் பண்ணியிருக்காங்க. சரி, நீ எவனையெல்லாம் பண்ணியிருக்கியோ உனக்கு இது அப்படின்னு. ரொம்ப நன்றி தம்பி, நன்றி.